கல்யாண வீடு வந்தாலே ஒரு தனி சந்தோஷம் தான். மெயினாக அந்த சாப்பாடு அவ்வளோ நல்லாயிருக்கும். அது போக பார்த்திங்கன்னா அன்னைக்கு நம்ம வீட்டில் கிச்சனுக்கு லீவ் விட்டுருவாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி கல்யாண வீட்டுக்கு நாங்கள் வந்தாச்சு. முதல்ல வாழையில் விரித்து அதில் தண்ணி தொளித்து தயிர் பச்சடி வச்சு அது கூட பார்த்திங்கன்னா மட்டன் கூட்டு அப்புறம் குடல் கூட்டு சாதம் வச்சு பருப்பு குழம்பு ஊற்றியாச்சு. அம்மா பக்கத்தில் உட்காந்து நல்லபடியாக சாப்பிட்டு இருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு ரொம்ப வயிறு பசிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் நம்மளும் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தா அடிப்பொலியாக இருந்துச்சு, வேறு மாதிரி. என்ன தான் நம்ம வீட்டில் மட்டன் சிக்கன் எடுத்து நம்ம சமைச்சாலும் அந்த கல்யாண வீட்டு டேஸ்ட்டு வரவே மாட்டேங்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, டே கவலைப்படாத, இன்றைக்கி நம்ம கல்யாண வீடு போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. தயிர் பச்சடி மட்டன் கூட்டு சாதம் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருந்து. நீங்கள் யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நல்லா சாப்பிட்டு வந்தாச்சு. எங்கள் அம்மா பெரிய துரோகம் பண்ணிட்டாவே. இவே கையில், அம்மா கையில் வச்சுடுங்க பாயசத்தை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனேன். அவை குடிச்சிட்டு தூரப்பட்டாவே கப்பை. எனக்கு பாயசம் எங்கே இப்போ? சாப்பாடுலாம் சூப்பராக இருந்து. நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம். இனி ராஃபி நம்ம பார்க்க போனோம். ஆமாம், பையன் மீனாக எடுக்க மறந்துட்டோம்லாம். நேரம் போகணுமா? நேரம் போகணுமா? ட்ரெண்டிங் ஆகண்டாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மாமி வீடு தான் இது. நம்ம திங்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியது தான். எங்கள் அம்மா பற்றியெல்லாம் பாயசத்தை நான் குடிக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். அந்த பாயசத்தை அவி எடுத்து குடிச்சிட்டு கப்பதிக்கு தூரம் போட்டு போயிட்டாவே. சாப்பாடுலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. என்ன தான் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாலும் அந்த கல்யாண வீட்டு சாப்பாடு, சடங்கு வீட்டு சாப்பாடு, அப்புறம் பூ வைக்கிற வீடு, அந்த வீட்டு சாப்பாடுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன மணி கிளம்ப வேண்டியது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2:30 போல் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா, பாயசம் குடிக்கணும் வச்சு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டேன். எல்லாமே சூப்பர் அடிப்பொலி. படத்தில் பார்க்கலாம். இதெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க, உட்காந்துருக்கோம் உட்காருங்க.